இந்த ஸ்லோ மோஷன்ல போட்டாச்சு. சோ மலை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். விடுற நீங்க பாப்பீங்க. இப்பவே எல்லாமே சவுண்ட் போடுது. வீட்டை விட்டு வெளியே போடி. நான் சொன்னேன் நல்ல குடும்பம்டா. நான் பார்த்துனா வார்த்தை சொன்னேன். வெளியே போடி. இந்த வீட்டை விட்டு வெளியே போணுமா? ம் சரி அப்புறம் மாடி போற. அதே மாதிரி நீ எப்பன்னு சொல்ல நாளைக்கு மத்தியானம் வரும். பை. ஓ நோ. Hey guys, welcome and welcome back to my channel. So, now we are going to see our channel. Living in Mottai Maadi or Terrace. Terrace, two of them. Terrace for 24 hours. Actually, I channel not know what to and temperature is not there. I don't know what to do on the screen. This is why I made a decision. In this way, I am going to go to Mottai Maadi. This is a very good show. அப்படி ஒரு வெயில் எனக்கு கண்ணு கூட தெரில. அந்த சைடு ரெண்டு தான் எடுக்கலாம் நினைச்சேன். சரி மொட்டை மாடி ஃபுல்லாக தெரிற மாதிரி, பட் சுத்தமாக கண்ணு தெரில. எடுத்து பார்த்தா எனக்கு கண்ணு தெரில. அந்தளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகிறோம், என்ன இருக்க போகிறோம், ஃபுல்லாக இருக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஜெனிஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ ப்ராடக்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வெயில் கஷ்டப்படாலே அப்படின்னு நினச்சி நீங்கள் பரிதாபப்பட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த சம்மர்னால வந்து நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் வந்து அது வந்து ஃபேஸில் வந்து விட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து நான் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லும்போது நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், அது வந்து சூப்பராக வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஒரு 15 days வந்து சேலஞ்ச் மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தா சொன்னான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக ரிசல்ட்ஸ் கொடுக்குது, நீ ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னா. இந்த சேலஞ்சு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டாலே உடனே எனக்கு வந்து ஆர்வம் வந்து பண்ணிடணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து ட்ரிவேரா குங்குமாதி பியூட்டி ஃபேஸ் ஆயில். ஸோ இந்த ஃபேஸ் ஆயிலை வந்து நான் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து இப்படி இருக்குது, சேலஞ்சுலாம் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும்ல. ஸோ இப்படிலாம் இருக்குது, இதுக்கப்புறம் எப்படிலாம் மாறும் அப்படின்றதுக்காக வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இன்கேஸ் வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நான் 15 days அப்புறம் வீடியோ எடுப்பேன், எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படி விட்டுடுவேன். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுக்காக முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். நான் இப்போ வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு தூங்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃபேஸில் வந்து இப்படி வந்து ஒரு 2 drops இந்த மாதிரியே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ண சொன்னான். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு போயிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்படி பண்ணுறோமோ, நார்மலாக மார்னிங் ரொட்டீனுக்கு நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோம், வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால். ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஃப்டர் 15 days வந்து ரிசல்ட்ஸோட வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ இன்னையோட ட்ரிவேதாவோட குங்குமாதி பியூட்டி ஃபேஸ் ஆயில் யூஸ் பண்ணி 15 days ஆகிடுச்சு. அண்ட் நான் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு, நான் அதெல்லாம் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே வண்டர்ஸ் கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது எனக்கு வந்து அந்த பெரிய பிம்பிளோட டார்க் ஸ்பாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து சுற்றி சுற்றி இருந்தது அதெல்லாமே போயிடுச்சு. அண்ட் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மறையிறதுக்கு வந்து அவங்களே போட்டிருந்தாங்க பேஜில் 20 to 30 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னும் வந்து அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐ கேன் சி த டிஃப்ரென்ஸ், எனக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்குது ஃபேஸில், நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 595 rupees தான். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் அந்த சேலஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் லைன் கிட்ட மென்ஷன் பண்ணுங்க. இதான் நம்மளோட டென்ட் கொட்டா, இந்த இடத்துல மட்டும் தான் இருக்க முடியும். சமயம் சூடாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த டைமில் இந்த சேலஞ்ச் எடுத்து தப்புன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எப்பயும் போல முடிக்காமல் கீழே போகிறதா இல்லை சொல்லலாம். சொல்ல நம்புகிறேன், ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. சமயம் அப்படியே உச்சியில் அப்படியே வெயில் அடிக்குது. ஆ கண்ணே தெரில எனக்கு வர, உங்களுக்கு தெரில என் கண்ணு தெரியாத நினைக்கிறேன். மோஸ்ட்டாக பார்க்கலாம், இதுக்கப்புறம் வேறு ரொம்ப செட்டப்லாம் கிடையாது. செட்டப் பண்ண அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா எப்படினாலும் வெயில் உள்ளே இறங்க தான் போகுது. இந்த இடத்துல கூட தான் உட்காந்துக்கலாம், வேறு எதுவும் ப்ராப்ளம் பார்த்து இப்படி மேலே அடித்தாதான் நீங்கள் வந்து என்னை மேலே பார்க்க முடியும். ஸோ அதான் மொத்தத்தில் இதுக்கு மேலே வேறு எந்த செட்டப்புமே பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் இதான் ஜன்னல். ஓ
டுவெல் ஓ கிளாக் ஆகுதா, ஸ்ட்ரெயிட் வெயில் அடிக்குது அப்படியே வேற லெவல். நல்லா ஜடலை மூடிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இதான் நம்ம மொட்டை மாடி வெயில். தாராளமாக ஹேர் சொன்னோன்னே களிம் வந்துட்டேன், இப்போ ஹெல்ப்புக்கு அவ்வளோ தான் கூப்பிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன், ஐ மீன் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நான் எடுத்துகிட்டு வரல, ஹேர் ஷோ ஆனதுக்கப்புறம் வீட்டோட திறந்ததுக்கப்புறம் டீல் போட்டு எடுத்துருந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்லோ மோஷன் போட்டா சூப்பர். அமைதாரா ஏண்டா பத்துறேன், ஒன்றும் பண்ண முடியாதா இன்னைக்கு வீடியோ எல்லாம் பண்ண இருப்பது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட செட்டப். இதை தவிர வேறு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இண்டக்ஷன் ஸ்டவ், அதாவது மதியான சாப்பாடுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீழேருந்து. இதுக்கப்புறம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னால காலையில் வந்து அவங்க தக்காளி சாதம் செஞ்சாங்க, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஒரு மணிக்கு மேலே சாப்பிடலாம். நான் வந்து ஃபுட்டை வந்து இது காமிக்கல, அதெல்லாம் அதை செய்யல வச்சுருக்கேன். இப்போவே பார்த்துட்டா வந்து இதான் சமைக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா வந்து அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணல, சீக்ரெட்டாகவே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நைட்டு காலெல்லாம் வந்து ஒரு க்யூரியாசிட்டியோடு பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான் வந்து செட்டப். மற்றபடி நான் ரொம்ப எடுத்துகிட்டு வரல, ஏன்னா எடுத்துகிட்டு வர முடியாது. இங்கே வெயில் காற்று இது தவிர வேறு எதுவுமே இல்லைனாலும் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:15 கிட்ட ஆகிடுச்சு. அதாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி உக்காண்டிருக்கேன். என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா தக்காளி சாதம், அப்புறம் மாம்பழம். இந்த சூட்டுலாம் எனக்கு மாம்பழமானு யோசிப்பீங்க. நானே இப்போ அதை வருத்தப்பட்டுருக்கேன், மாம்பழம் பேத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து நமக்கு இங்கே மைக்ரோவேவ் அப்படின்னு எதுவுமே சூடு பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே தேவைப்படாது அடுப்புலாம். ஏன்னா இந்த வெயிலே அப்படியே அழகாக, ஏன்னா காலில் செஞ்சது இன்னும் அப்படியே செம சூடாக இருக்குது. இந்த வெயிலே வச்சு வச்சு நாங்கள் வச்சு இந்த வெயிலில் அதனால் ரொம்ப சூடாக இருக்குது. கிடக்கிறேன் சாப்பிட்றேன். இண்டக்ஷன் கூட தேவைன்னு நினைக்கிறேன், எல்லாமே இதிலே போட்டு வரத்தியத்து நம்ம. இதோட சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹேண்ட் வாஷ்க்கெலாம் வந்து அங்கே டேப் இருக்குன்னு அப்படியே கை கழுவிப்பேன். இதுக்கப்புறம் இந்த வெயில் போகிற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு உண்மையாகவே வந்து தெரியவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏதாவது பண்ணி சமாளிப்போம். சரி, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:20 கிட்ட தான் ஆகுது. ஆனால் க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே எங்கே பாருங்களேன், சன் எப்படி மறையுதுன்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. கடகடன்னு மறைஞ்சிட்டு அப்படியே இருட்டாகுது. மழை பெய்ய போதுன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி என்னென்ன வித்தைகள்லாம் பார்க்க போகிறேன்னு தெரில, எப்படி இருக்க போகிறேன்னு தெரில. பிளாக் க்ளவுட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போனா எனக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது சார்ஜ் நான் முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வெயில் வர மாதிரி இருக்குது, வந்து வந்து போதா. அப்போ அங்கேருந்து க்ளோஸ் ஆகுது. கதை ஏழு ரோடு தான். இந்த வெயில் அடிக்குது. அங்க வெளிச்சமா இருக்கு, வேற இங்க இருட்டா இருக்கு, அங்க வெளிச்சமா இருக்கு. மேஜிக் மேஜிக் மேஜிக். இதெல்லாம் ஜெனி சாக்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஜூஸ் இல்லை, நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம சேனல் வந்து ஷார்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து நாங்கள் இந்த வெயிலில் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தது. அதாவது ஒரு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிருந்த விஷயம் அதுதான். டப்பா கிபாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் இந்த வீடியோ வரும்போது அந்த வீடியோ ஆல்ரெடி லைவாக இருக்கும். ஏன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ துளி துளியாக போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது இந்த ஒரு ரூஃப் மட்டும் தான். ஸோ இது கீழே மட்டும் தான் நம்மளால் நிற்க முடியும். எல்லாத்தையும் எடுத்து அங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து அவுத்து உள்ளே வச்சிட்டேன். ஏன்னா அது நனைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நைட் வந்து வேறு ஆப்ஷனே இருக்காது. ஸோ நம்ம இதே இடத்துல மட்டும்தான் எனக்கு ஃபுல்லாக இப்போ மழை முடிகிற வரைக்கும் நம்ம நிற்கணும். வெரி பேட் ஐடியா இந்த சேலஞ்ச். ஸோ அந்த மழை வந்து கொஞ்சம் லைட்டாக தூரல் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மழை வரவே இல்லை. ஸோ நான் வந்து இது வந்து அந்த வெயில் அடிக்கும் போது நான் செஞ்ச பட்டம், பேப்பர் பட்டம், பேப்பரில் ஒரு பட்டம் செஞ்சுருக்கேன். இப்போ நான் அதை விட போகிறேன், விடுற நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம இப்போ பட்டம் பறந்து 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 இதெல்லாம் ரைட்டா போவோம் போவோம். பார் 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 பார், கூட கூட போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து ஆச்சரியம் இல்லை, அதிசயம் இல்லை, பட்டோட போறேன். படி படி வந்து நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. விடு 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 விடு, மேல நூலை விட்டுட்டே இரு, விட்டுட்டே இரு நூல. முட்டை கீழே போயிடறாடா, போய் தர்றா.
பேர் எப்படி ஆக்கியிருக்கேன் பேர் நல்லா சுதிஸ்தி நூலை விடு நூலை விடுனீங்களே இப்போ இதில் தான் அதெல்லாம் வர்றது ஒரு கேமு அப்படியே சன் கொடுக்கா சன் சன் கூடவா நீ அழகா தெரிது பாரு சன் அது எனக்கே தெரியுது அது தெரியுதானா நீ தெரியல இதோ அங்கே மேலே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அவன் செம்ம ஹைட்டு கொண்டு போயிட்டான் குட்டியாக டாக்டர் இருக்குல்ல அவன் என்ன வேற என்ன வேற நல்ல பெரிய பட்டராக தான் இருக்கான் நைஸ்ல நான் அவனா ஹேஷ் என் ஹேண்ட் ஓவர் பண்ணுறியா என்னால் பட்டத்தை காணுமே இன்னும் யாருக்கு இருக்கு அங்கே இருக்கு சின்னாண்டு ஒரு டாக்டர் மாதிரி எங்கேயோ போதுரா பட்ட வரலான்னு யாரு எஸ் ஜெனிஃபர் வெற்றிகரமா பட்டத்தை எடுத்துட்டா எடுத்துட்டேன் காட் இட் கஷ்டப்பட்டு செஞ்சா பாட்டுக்கு கிளவுட்ஸ் எல்லாம் தாண்டி அமுச்சுட்டாங்க பாரு நூல பட காமிய பாரு எவ்வளவு நூல் வா இங்க ஜெனிஃபர் சீஸ் அது அந்த பட்டம் நூல் நினைக்கிறேன் சே சீஸ் ஸோ இதெல்லாம் வந்து பிளான்ஸு நம்ம கார்டனிங் ஹேக்ஸை செஞ்சோம்ல நான் வந்து கார்டு கொடுக்குறேன் போய் பாருங்கள் நீங்கள் எல்லாம் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து இது இவ்வளோ தான் க்ரோத் இருக்குது நான் வந்து அது டெய்லி இப்படி தான் தண்ணி ஊற்றுவோம் ஈவினிங் வந்துட்டு நான் இல்லை அம்மா தம்பி யாராவது வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டு சாப்பாடு செய்யணும் ஸோ வந்து ஈவினிங்கே எதுவுமே சாப்பிடல விளையாடி விளையாடி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதனால சரி நைட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து விட்டுட்டேன் ஸோ நம்ம நைட் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் நூடுல்ஸ் ரொம்ப திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம மேலே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அது மட்டும்தான் ஏன்னா வெங்காயம் தக்காளி பழம் மசாலா எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது மேலே நம்ம வீடை காலி பண்ணுறதா எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு கீழே அவங்களுக்கும் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் இந்த கப் நூடுல்ஸ் அப்புறம் காலையில் கொஞ்சம் ஹெவி ஒர்க் போடுற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா காலில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தூங்கி எழுந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு காலில் அதான் நைட்டு தான் அதை பிளான் பண்ணியிருந்தேன் பட் இப்போ வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது ரொம்ப குச்சி குச்சி விளையாடிய பிளான்ஸ் காலையில் வந்து அந்த ரெசிபி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் சுடுத்து வைக்கப்பேன் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் டைம் வெறும் 8:30 தான் ஆகுது பட் எனக்கு பசி ஸோ நம்மளோட கப் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்கணுமோ நல்லா தான் இருக்கேன் அண்ட் இதோட வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஃப்ளேவர் பட்டர் மசாலா தானே பன்னீர் பட்டர் மசாலா ஃப்ளேவர் வாங்கினதனமா வந்தான் சேலஞ்சுக்கு நான் சேலஞ்சுக்கு நான் தூக்கிட்டு வந்துட்டேன் சூடு சுத்தமாக ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பெட்டெல்லாம் போட்டுருவேன் பெட்டில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சினாலும் எல்லாத்தையும் எடுத்து அந்த ரூம்குள்ளே வச்சுட்டேன் அப்புறம் உங்களுக்குலாம் அந்த டவுட் இருக்கும் கேமரா ஆஃப் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளே பத்துருவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் வந்து ஃபேன் கிடையாது எதுவுமே கிடையாது அது வந்து ஒரு குடவுன் மாதிரி நாங்கள் வந்து சும்மா லைட்டாக ஒரு ஒரு கார்னரை மட்டும் நான் பெருக்கி அந்த இடத்துல வந்து என்னோடய திங்ஸை மட்டும் பாய் போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் படுக்கவே முடியாது செம்ம டஸ்ட் எனக்கு டஸ்ட் ஒத்துக்கே ஒத்துக்காது இப்போ எல்லாத்தையும் உதறி தான் எடுத்துகிட்டு வந்து நான் வெளியே போடணும் ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து தூங்கும் போது காட்டுறேன் இப்போ வந்து கொஞ்சம் ஃபோன்லாம் நோண்டிட்டு அப்படி தான் அதாவது பண்ணுவோம் ஏன்னா நாளைக்கு ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணோம் அதனால் நாங்கள் இப்போ வந்து எடிட்டிங் வந்து மேலேயே உட்காந்தா பண்ணோம் இங்கே டவர் வர இல்லை நாங்கள் அப்படி சுற்றி 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 நான் வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு நான் தூங்கும் போது வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவேன் இதில் பச்சை மிளகாலாம் போட்டுருந்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு யாருக்காவது கப் நூடுல்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்லாம் போடும்போது வந்து மீட் பண்ணுறேன் நம்மளோட பெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இதுக்கப்புறம் தூங்க தான் செய்யணும் மணி வந்து 10:30 ஆகிடுச்சு அதுக்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது ஹேரிஷ் இருக்கான் ஒரு நான் கொஞ்சம் தூக்கம் வரும்போது நீ போடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவன் இங்கேயே இருக்கான் நான் எனக்கு மட்டும் தான் சேலஞ்சு அவனுக்குன்னு தகாணி எதுவுமே எடுத்துகிட்டு வரல படுக்கிறதுக்குலாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல சொன்னால் ஒரு 11:30 அவனுக்கு எப்போ தூக்கம் வருதோ அவன் கீழே போயிடுவான் நானும் அதோடு அப்படியே தூங்கிடுவேன் ஆப்போசிட்டில் வந்து டியூப் இருக்குது டெரஸ்க்கு டியூப் இருக்கும் இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்பவே எல்லாமே சவுண்டு போடுது பேட்டரி நினைக்கிறேன் பயங்கரமாக சவுண்டு இருக்கு இப்பவே இதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எப்படி தூங்க போறேன்னு தெரில தூங்கி எழுந்துட்டு காலைல உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஆக போகுது 12 கிட்ட 12 தாண்ட போதும்னு வச்சுக்கலாமே டைம் 11:53 அந்த மாதிரி ஆகுது
ஸோ இப்போ வந்து ஹாரிஸும் கீழே போயிட்டான், அவனுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி போயிட்டான். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நாய் குழச்சிட்டே இருக்குது, காத்தடிக்கல. நல்ல வேலை ரிங் லைட் இருக்கு, நல்லா லைட் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நைட்டு 12 மணிக்கு உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு பசிக்கும். என்ன மாதிரி யாராவது நைட்டு பசிச்சு சாப்பிட்றவங்க யாராவது இருந்தீங்கனா கிளக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் சாப்பிடுவேன். சரி, நான் சாப்பிட போகிறேன். கேக், ஏதோ கேக், விங்கீஸோட ஸ்லைஸ்டு கேக். நைட்டு யாராவது நான் சாப்பிட பார்த்தா நான் நினைப்பேன், கொஞ்சம் பயங்கரமாக தான் இருப்பேன், கண்டுக்காதீங்க. நைட் சாப்பிட சூப்பராக, நான் கேக் சாப்பிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு சாப்பிட தோணல, பசிக்கல, ப்ளஸ் வந்து கொஞ்சம் காத்திருக்குது. இந்த நேரமாக நான் தூங்கிட்டேனா நல்லாயிருக்கும், மழை மட்டும் பெய்யாம இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தூங்கிட்டு காலை வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஹே ஹாய்ஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6:28 ஆகுது. இப்போ செம காத்தடிக்குது, இப்போ தான் காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் தூங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே வெளிச்சம் வந்தனால டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இது பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு வெளிச்சம் அதுக்கப்புறம் தூக்கம் வராது. பட் க்ளவுட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் செம்மையாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா நான் இந்த இடத்தையே வந்து நம்ம நைட் எப்படி அழகாக படுத்து போட்டுட்டு தூங்கணும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்லாம் இருக்குது. எல்லாமே அப்படியே செம்மையாக கலைஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையும் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து திருப்பி வந்து டென்ட்டெல்லாம் போட்டுட்டோம், ஏன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் சாப்பாடு செய்ய போகிறேன். அதாவது நைட்டுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சாப்பாடு இதெல்லாம் தான் என்னென்னா ப்ரெட் ஆம்லேட். அதனால் வந்து முட்டை, ப்ரெட்டு, அப்புறம் கெச்சப்பு, அப்புறம் அந்த கொஞ்சம் குட்டி டப்பாவில் வந்து உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், இது ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை வச்சு தான் வந்து இப்போ நம்ம வந்து ப்ரெட் ஆம்லேட் செய்ய போகிறோம். ஸோ அதை செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு வெளில போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. டைமும் நம்மளுக்கு அப்படியே 10 தாண்டி போகிறனால சாப்பிட்டு முடிக்க ஒரு லவனே நம்ம கரெக்டாக வெளில போயிலாம் நினைக்கிறேன். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு, பார்க்க சூப்பராக இருக்குது. சாப்பிடலாம் நம்ம இப்போ. சரி, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:21 ஆகுது. ஸோ நம்ம 11:30 நம்மளோட சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகணும். நான் எப்படி பேசி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறதுக்கு எப்படி 12 மணிக்கிட்ட ஆகிடும், ஏன்னா நிறைய இருக்குது, எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆகிடும். அதனால் நான் இப்போவே வந்து பேச வந்துட்டேன். ஆக்சுவலி என்னோட நான் வந்து பண்ண சேலஞ்சிலே ரொம்ப கஷ்டமான, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட சேலஞ்சில் நான் இதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மழையும் பெஞ்சுது, செம வெயில், தூங்கும் போது கொசுக்கடி வேறு. ஸோ ஆல் டுகெதராக பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த மொட்டை மாடி சேலஞ்ச். பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப நான் ஜாலியாக தான் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையுமே வந்து எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். மொட்டை மாடியில் செஞ்சு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் வந்து, பட் நெக்ஸ்ட் செஞ்சு சாப்பிட்டதெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு வந்து எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், காற்று உங்களுக்கே தெரியும் எப்படி காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் உச்சி வெயில், உச்சி வெயில் வேறு வந்துச்சா? ஓகேவா, ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் இப்படி காட்டிட்டு இன்றைக்கி இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சாலும், ஸோ எண்டிங்க்கும் அதை காமிச்சிட்டு இப்போ நான் வந்து போக போகிறேன். ஸோ எஸ், இந்த ஒரு கஷ்டமான சேலஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ கண்டிப்பாக ஜெனிஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ போன எக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஸோ மொத்தமாக வந்து நாங்கள் பண்ணது எங்களோடது பிடிச்சிருந்துச்சு, இந்த ஹோல் சேலஞ்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி பாருங்கள், அந்த பாரு இந்த மாதிரி மொட்டை மாடல கூட டென்ட் கொட்டா போட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலான்ட்டு. பை பை.